Okay, you can back for it. Next, molecular mass. Molecular mass, 10th topic, the atomic atom, atomic mass. Now, the molecule, atoms, molecule, upper molecule mass. In the topic, you can talk about molecular mass introduction of classification of molecules. Okay, let's go to the topic. Except the noble gas, atom is the most element in the combined formula. That is noble gas. Noble gas is helium, neon, argon, krypton, radon, xenon, that is noble gases. இதை தவிர மீது எல்லா எலமெண்ட்ஸும் இன்னொரு ஆட்டத்தோட தான் கம்பைண்ட் ஆயிருக்கும். இதை தான் மாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களால உருவானது தான் மாலிகுல். த மாலிகுல் இஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை த ஸ்ட்ராங் எலக்ட்ரோ கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ஃபோர்ஸஸால அட்ராக்ட் பண்ணப்படுறது தான் மாலைக்குள். அந்த ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ஃபோர்ஸ் என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன், ஓகே, கெமிக்கல் பாண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, மாலிகுல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். த மாலிகுல் மே கண்டெயின் த ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் மீன் டிஃப்ரெண்ட் கண்டெயின் த ஆட்டம் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட் ஜாயின்ட் இன் த ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அதாவது ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஒரே ஆட்டத்தாலையும் உருவாயிருக்கலாம், இல்லை நிறைய டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ்னாலையும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் உருவாயிருக்கலாம். இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கும்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் டிஃபைன்டு ப்ரொப்போர்ஷன், அந்த லா படி ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கதை வச்சு அது ஆட்டம் மாலிகுல் எலமெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா காம்பவுண்டாக இருக்கலாம். ஓகேவா? ஆட்டம் எலமெண்ட்டாக இருக்கிறது காம்பவுண்டாக இருக்கிறது எதை வச்சு இதாக இருக்கும்னா அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் வர்றது தான். அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் மாறுபடுது இல்லை, சேம் எலமெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சேம் எலமெண்ட்லேருந்து ஆனதா இல்லை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்லேருந்து ஆனதான்னு வச்சு தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்கப்பா. த மாலிகுல் த கான்சிஸ்ட் ஆஃப் த ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. அதாவது வேறு வேறு எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸில் மேடாக இருந்துச்சுன்னா அது ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. A compound is heteroatomic molecule. Compound அப்படிங்கிறது என்னது heteroatomic molecule. The number of atoms present in the molecule atomicity அப்படின்னு சொல்லுவாங்க. Atomicity is called as the number of atoms. அதாவது ஒரு எலமெண்ட்டில் எத்தனை ஒரு மாலிகுல்ல எத்தனை ஆட்டம் இருக்குது அதை சொல்கிறது அட்டாமிசிட்டி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் பாருங்கள், ஒரு அட்டாமிசிட்டி இருந்துச்சுன்னா எத்தனை மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஒரு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது மூணு அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் டூ அட்டாமிசிட்டி இருந்துச்சுன்னா டூ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டை அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரீ ஆட்டம் அட்டாமிசிட்டி இருந்துச்சுன்னா த்ரீ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ட்ரை அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் த்ரீயாக இருக்கும் போது பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் கன்சிடர், இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பார்ப்போம். ஆக்சிஜன் கேஸ் எக்ஸிஸ்ட் இன் டூ அலோட்ரோபிக் ஃபார்ம். ஆக்சிஜன் ரெண்டு அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸில் இருக்குது, ஆக்சிஜனாகவும் இருக்குது ஓசோனாகவும் இருக்குது. ஆக்சிஜன் ஓ டூ, அதாவது டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறது ஓ டூ. அதே த்ரீ மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஜன் மாலிகுல் தேர் ஆர் டூ ஆக்சிஜன் ஆட்டம், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதனால் அதோட அட்டாமிசிட்டி டூ. சின்ஸ் இந்த ஆட்டம்ஸ் ஆர் சிமிலர், ஆட்டம்ஸ் சிமிலராக தான் இருக்குது. ஆக்சிஜன் ஹோமோ டை அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே ஒரு டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர் எலமெண்ட்ஸ், வேறு எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தே எக்ஸிஸ்ட் அஸ் அ டை அட்டாமிக் மாலிகுல் ஆர் ஹைட்ரஜன், ஹச் டூவாக இருக்கும், நைட்ரஜனாக இருக்கும், என் டூவாக இருக்கும், ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின், ஃப்ளோரின், ப்ரோமின், அயோடின், இதெல்லாம் டை அட்டாமிக் மாலிகுல்ஸாக இருக்கும். ஓசோன், ஓசோன் பார்த்தீங்கன்னா ட்ரை அட்டாமிக், அதாவது இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கிறது ஆக்சிஜன். மூணு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது ஓசோன். ஓசோன் த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், அதனால அதை ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரே மாதிரி ஒரே ஆக்சிஜன் ஆட்டங்களால் ஆட மூணு இருக்கிறதுனால ட்ரை ஆலைக்குள். இதே மூணுக்கு மேற்பட்டது இருந்துச்சுன்னா பாலி அட்டாமிக் மாலிக்குள் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் கன்சிடர் த ஹைட்ரஜன் குளோரைட். ஹைட்ரஜன் குளோரைடு வந்து கன்சிடர் பண்ணுறோம். இட் கான்சிஸ்ட் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ், ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. HCl, ஹச்ன்றது என்னது குளோரின், ஹச்ங்கிறது ஹைட்ரஜன், சிஎல்ங்கிறது குளோரின். ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டு டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ த அட்டாமிசிட்டி இஸ் ட்ரூ, ரெண்டு அட்டாமிசிட்டி இதுக்கு கொடுக்கலாம், ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் அ ஹெட்ரோ டை அட்டாமிக் மொலிகுல். ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான அட்டாம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஹெட்ரோ டை அட்டாமிக் மொலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி த வாட்டர் மாலிகுல் கண்டெயின் டூ ஹைட்ரஜன், ரெண்டு வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, H2O. H2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதனால அதோட அட்டாமிசிட்டி வந்து 3. இப்போ வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா, ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அட்டாமிசிட்டி கண்டுபிடிக்க தெரியணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.